வணக்கம், இது கேள்விக்களம். ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிறுவனர் தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு நிபந்தனை ஜாமீனில், இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான தேசிய கட்சியினுடைய தலைவர் ஒருவர் சிறையில் இருப்பது என்பது நியாயமான தேர்தலாக கருதப்படாது என்கிற கோணத்தில் ஒரு அசாதாரணமான நிகழ்வாக இதை கருதி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரம் செய்ய அவருக்கு எந்த நிபந்தனையும் இல்லை என்று அறிவித்திருக்கிறது. இது பல்வேறு தரப்பினர் மத்தியில், குறிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இதற்கு பெரும் வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் குற்றவாளி அல்ல, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அல்ல, தண்டனை பெற்றவர் அல்ல. அவரால் சமூகத்தினுடைய எந்த பிரிவினருக்கும் எந்த தீங்கும் நேர்ந்ததில்லை என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு, ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை கருதி, இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு தலைவர் பிரச்சாரத்திலிருந்து முடக்கப்படுவது நியாயமல்ல என்ற கோணத்தில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியிருக்கிறது. ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, அரசியலமைப்பு சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று எதிர்க்கட்சிகள் கொண்டாடுகிறார்கள். இந்தியா கூட்டணியினுடைய கடந்த 3 கட்ட தேர்தல்களில் இந்தியா கூட்டணி முன்னேறி இருக்கிறது. மேலும் பாய்ச்சலை நிகழ்த்துவதற்கு கெஜ்ரிவாலுடைய வருகை உதவும் என்று பல தலைவர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், செல்வி மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்தினுடைய முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் இந்த விடுதலையை வரவேற்றிருக்கிறார்கள். கெஜ்ரிவாலுடைய விடுதலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய நெருக்கடியை தந்திருக்கிறதா, இந்தியா கூட்டணிக்கு ஒரு பிரச்சார வலிமையை அதிகரித்திருக்கிறதா என்கிற கோணம் ஒரு கேள்விகள் எழுகின்றன. அது சார்ந்து விவாதிக்க போகிறோம். நம்மோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு தங்க வரதராஜன் அவர்கள், பத்திரிகையாளர் திரு மகிழ்னன் அவர்கள், வலதுசாரி திரு எம் குமார் அவர்கள், இவர்களோடு வழக்கறிஞர் வேல்முருகன், ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த வேல்முருகன் இணை இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு சமத் அவர்களுடைய முதற் கோணத்தை கேட்க விரும்புகிறேன். சமத், ஒரு பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கைது செய்யப்படுவது என்பது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக அமைஞ்சது. கெஜ்ரிவால் கைது அப்படின்ற ஒன்றே ஒரு தேர்தல் அறிவித்த பிறகு, நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு பொதுவாக அரசியல் தலைவர்களை கைது செய்வது என்பது நடக்காது. ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பதியப்பட்ட ஒரு வழக்கில் அவர் திடீரென்று கைது செய்யப்பட்டார். இப்போது ஒரு அசாதாரணமான நிகழ்வாக தேர்தல் பரப்புரைக்காக ஒருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் கொண்டாடுறாங்க. அவ்வளோ பெரிய விஷயமா இதை பார்க்குறீங்களா? இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்தியாவினுடைய நீதிமன்றங்களின் மீதான ஒரு நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடியதாக இந்த தீர்ப்பை நாம் பார்க்குறோம். ஒரு இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே பல்வேறு எதிர்க்கட்சிகளை முடக்கக்கூடிய வேலைகளை தேர்தல் கமிஷனுடைய ஆதரவோடவே பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2 முதலமைச்சர்கள் ஒரு குற்றச்சாட்டுக்காக, நீதிமன்ற தீர்ப்பு அல்ல, குற்றச்சாட்டுகளுக்காக வேண்டி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஜனநாயக படுகொலைகள் இந்த ஆட்சியின் போது தான், மோடியினுடைய ஆட்சியின் போது தான் அது வந்து நிகழ்ந்தது. இன்றைக்கு வந்து அதிலிருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி என்ற காரணத்தை சொல்லியே இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. மிக முக்கியமாக வந்து குஜராத்தினுடைய தேர்தல் வந்து பாஜகவுக்கு, மோடிக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்தது. இவர் வெளியில் இருந்தால் குஜராத் தேர்தலை சந்திக்கும் போது இவர்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல்களும் அந்த சூழல்களும் இருந்த காரணத்தால் குஜராத் தேர்தலை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாம் சந்தித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மிக முக்கியமாக இவர்கள் வந்து கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்தார்கள் என்ற செய்தியும் ஒரு அதை ஒன்றுமில்லை என்று தள்ளிவிடக்கூடிய ஒரு செய்தி அல்ல.
அப்போ வந்து இன்றைக்கு கெஜ்ரிவால் வெளியில் இருந்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியில் இருந்து இன்றைக்கு குஜராத் தேர்தலிலிருந்து தப்பியிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு அதை நிறைவேற்றிருக்கிறார்கள் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் வேறு வடிவத்தில் பல்வேறு எதிர்ப்புகள், கடுமையான எதிர்ப்புகள் அங்கே பெரிய சமுதாயங்களான ராஜ்புத் போன்ற சமுதாயங்கள் அங்கே வந்து எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கிறது, எதிர்ப்பான ஒரு சூழல் அங்கே குஜராத்தில் உருவாகி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. அது தேர்தல் முடிவு அப்படிப்பட்ட முடிவாக இருக்கும் அப்படின்றது தான் நாம் எதிர்பார்க்குறோம், அது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆக வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்களும் பல கட்சிகளும் சொல்லக்கூடிய கருத்து, தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு அவர் இருக்கக்கூடாது வெளியில், அதற்காக சதி செய்து மோடி அரசும் பாஜக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அவரை கைது செஞ்சாங்க. இப்போ அந்த சதி அம்பலமாகிவிட்டது, நீதிமன்றம் அந்த நோக்கத்தை முறியடிச்சிடுச்சு பிரச்சாரத்துக்கு அனுப்பி வைப்பதன் மூலமாக அப்படின்னு பலரும் கொண்டாடுற நேரத்தில், இதில் ஒரு உள்ள இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்குது. குஜராத் தேர்தலுக்கு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், முன்பே வந்திருந்தால் குஜராத்தில் கூட அவருக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தியிருப்பார் அப்படின்ற கோணத்தை சொல்கிறீங்க. அவருடைய கட்சி இரண்டு இடங்களில் அங்கே போட்டியிடுது பாஜக கூட்டணியில். இது வந்து பரப்புரையிலிருந்து அவரை முடக்குவது, பிரச்சாரத்துக்கு அவர் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோணம்னா, அவர் பிரச்சாரத்துக்கு அவ்வளோ பயப்படுறாங்களா? இவ்வளவு தலைவர்கள் வெளியில் இருக்காங்க, இவ்வளவு பேர் செய்யாத ஒரு பரப்புரையை அவர் செஞ்சிட போகிறாரா? இல்லை இல்லை, அதாவது வந்து பல்வேறு முடக்குதல்களை எதிர்கட்சியின் பக்கம் வந்து திருப்பினாங்க அவங்க. அதாவது வந்து கெஜ்ரிவால் மட்டுமல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்கை முழுமையாக முடக்குவது என்பது அந்த கட்சியை தேர்தல் செலவுகளை செய்ய விடாமல் முடக்கி விட்டோம்னு சொன்னால் அது வந்து இவர்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வைத்து தேர்தலை நாம் எதிர்கொண்டெல்லாம் அவர்களுடைய தேர்தல் பணத்தை முடக்கிடலாம் எப்படி என்று திட்டமிட்டு செய்ததை போன்று இவருடைய பிரச்சாரமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை. அதை வந்து நம்ம முழுமையாக இல்லைன்னு மறுத்துட முடியுமா? எல்லா தலைவர்களுக்கும் இருப்பதை போன்று கெஜ்ரிவாலுக்கும் குஜராத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான செல்வாக்கு என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்போ அந்த செல்வாக்கினால் கூட தன்னுடைய தொகுதிகள் அங்கே பறிப்போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் மிக முக்கியமாக இந்த இதை செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இப்போ இவர் வெளியே வந்திருக்கிறதால ஹரியானா உள்ளிட்ட டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் இன்றைக்கு அந்த பிரச்சாரத்தினுடைய தாக்கம் மற்ற தேர்தல்களில் மிக முக்கியமாக இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் பார்வையாளர்கள் மிகவும் இன்றைக்கு கருதராகக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது கெஜ்ரிவாலினுடைய நடவடிக்கைகள். திரு தங்க கதிரவன், காத்து திசை மாறி வீசக்கூடிய, தங்க வரதராஜன், காத்து திசை மாறி வீசக்கூடியதை இதிலிருந்து பார்த்துக்கலாம், ஒரு மாற்றம் அப்படின்றது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது அப்படின்னு பலரும் சொல்லக்கூடிய கருத்தை பார்க்குறோம். இது வந்து தேர்தல் நேரத்தில் ஒரு எதிர்க்கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர் சிறையிலிருந்து வர்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசனுடைய ஒரு பகுதி, உத்தராகண்ட், இந்த பகுதியிலாம் செல்வாக்கு இருக்கக்கூடியவர், பீகார் மத்திய பிரதேசத்தில் அந்த பார்டரில் டெல்லியை ஒட்டி இருக்கிற பகுதியில் அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில், ஒரு நட்சத்திர பேச்சாளராக மக்களை கவரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அவருடைய விடுதலை அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக சார். திரு குணசேகரன் வணக்கம். எனக்கு முன்னாடி சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை சொன்னார், உண்மையாக ஒரு நகைச்சுவை. அதாவது பார்த்திங்கன்னா குஜராத்தில் போட்டிடுறதுக்காக தடுக்கணுங்கிறதுக்காக அப்படிலாம் சொன்னது நகைச்சுவை சார். அதாவது பார்த்திங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சார், நாங்கள் எப்பயுமே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் வந்து மதிக்கின்றோம், எப்பயுமே தீர்மானத்திற்கும் மதிக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க இடைக்கால ஜாமீன் தான். நாங்கள் இதே ரெண்டு முறை சம்மன் அனுப்பினது தான் மத்திய பிரதேசுடைய தேர்தல் வந்துச்சு, ராஜஸ்தான் தேர்தல் வந்துச்சு, அதே போல் வந்து சட்டீஸ்கர் தேர்தல் வந்துச்சு. அப்போயே அவர் என்ன பிரச்சாரம் பண்ணார் சிதார்த்தம்மா, என்னுடைய வெற்றி வாய்ப்பை தடுக்கணுன்றதற்காக பாஜக வந்து கடுமையாக என்னை வந்து கைது நடவடிக்கை ஈடுபட பார்க்குது, சம்மன் அனுப்புது, அது மட்டும் குற்றச்சாட்டுலாம் வச்சார். நல்ல வேலை அந்த இடத்துல ஈடு கைது செய்யலை, ஏன்னா அவர் நோட்டாக்கில் தான் ஓட்டு வாங்கினார். அதுபோல் கெஜ்ரிவால் என்பது பாஜகவுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, சவாலே கிடையாது சார். ஏன்னா நீ டெல்லியிலே எடுத்துக்கிறீங்க, எங்கள் டெல்லியிலையும் ஹரியானாலும் ஆம் ஆத்மி கொஞ்சம் வலிமையாக இருக்கலாம், அதில் ஒன்று மாற்றம் கிடையாது, டெல்லியில் ஆளுங்கட்சி, பஞ்சாப்லேயும் ஆளுங்கட்சி. ஆனால் அந்த டெல்லியில் பாஜகனுடைய 2019 பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு சதவீதம் 57. இன்றைக்கி காங்கிரஸும் ஆம் ஆத்மி சேர்ந்தாலும் கூட எங்கள்கிட்ட கிட்டே வர முடியாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சில நம்பர் கிடைக்கலாம், அது ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனால் எங்களுக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணலை.
ஒரு அவர் ஊழல் செய்தது உண்மையா இல்லையா என்பது பத்தி நீ மதுபான புதிய நீதிமன்றம் இன்னைக்கே வந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்காங்க சார். அவங்க வந்து கேஸோட மெரிட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீதிமன்றம் இன்னைக்கு எழுப்பியிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி, அண்ட் இடி துஷார் மேத்தாலாம் போய் ஆர்கியூ பண்ணி முன்வைச்ச கேள்வியை வந்து ஒரு அரசியல்வாதிக்குன்னு சலுகை காட்டாதீங்க, அரசியல்வாதி ஒரு பிரச்சாரம் செய்கிறது அப்படின்ற ஒன்று வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இல்லை அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. அடுத்தது உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அதாவது 2022 ஆகஸ்ட் மாதத்தில் கேஸை போட்டு அப்போ ஒருத்தரை கைது பண்ணுறீங்க, அதிலேருந்து தொடங்கி 16 மாதம் 17 மாதம் கழித்து நீங்கள் மார்ச் 2024 தான் நீங்கள் 1.5 வருஷம் கழித்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ 1.5 வருஷம் காத்திருக்க முடிஞ்ச உங்களால் தேர்தல் முடிகிற வரலையும் காத்திருக்க முடியாதா? ஒன்று நீங்கள் தேர்தலுக்கு முன்பே செய்திருக்கணும், முன்பே நீங்கள் கைது செய்திருந்தா வேறு. இப்போ 21 நாள் அவர் பெயிலில் வர்றதுனால எதுவும் மாறிட போகிறது இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றத்துடைய ஒரு ஒரு எடுத்த எடுப்பில் பார்க்குற ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டோம்னா இடியோட அப்ஜெக்ஷனை அவங்க கண்டிப்பாக புறந்தள்ளியிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. ரெண்டாவது 1.5 வருஷம் தாமதித்து எடுத்தது அப்படின்ற கைதுன்றதுல உள்நோக்கம் கொண்ட கைது, அவரை ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க கேம்பெயின்லேருந்து அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சென்ஸ் பண்ணியிருக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் இல்லைன்னாலும் அவங்க அப்படித்தானே கருதுகிறாங்க. தவறான கருத்து. நீதிமன்றம் சொல்றதை பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கணும். இவர்களுக்கு வந்து இது இடி வந்து தாமதமான நடவடிக்கை தான், மாற்று கருத்தை கிடையாது. இடியுடைய நடவடிக்கை தாமதமான நடவடிக்கை, இவருக்கு ஏன் விசேஷ சலுகை என்று நீதிமன்றம் வந்து இடியை பார்த்து கேட்டுச்சு. அதுக்கு இடி சொன்னது என்னென்றா, நாங்கள் முழுமையான ஆதாரங்களை நாங்கள் வந்து கேதர் பண்ணி தான் நாங்கள் அவரை வந்து இப்போ நாங்கள் இது நாங்கள் வந்து அவரை கைது செய்திருக்கோம். முழுமையான விசாரணையில் முழுமையான எவிடென்ஸோடு நீங்கள் அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் வந்து ஏதோ இடி இந்த குற்றச்சாட்டு பாஜக மட்டும் இல்லை, இதெல்லாம் வைக்கல. இந்த மது புதிய மண்பாள கொள்கையில் மிகப்பெரிய ஊழல்னு சொன்னது யார் பார்த்தீங்கன்னா அஜய் மக்கான். காங்கிரஸ் தான் வெளியில் கொண்டு வந்ததே அதை. அதே போல தலைமைச் செயலாளர் தான் இவர் வகுத்த புதிய ஊழல் புகார்னு சொன்னவரும் சரி, அதே போல இதுல அப்ரூவர் அப்படின்னு சொன்னவரும் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளரா நிக்கிறாங்க ஆந்திரால, அவருக்காக பிஜேபி வேலை செய்து பிஜேபியுடைய வேட்பாளர். ரெண்டு விஷயம் சார், இந்த புதிய மதுபான கொள்கை ஊழல்ல, அதாவது சுருக்கமா சொல்ல ஊழல் ஒழிப்பேன் என்று கட்சி ஆரம்பித்து சொல்லி இந்தியாவிலே அதிக ஊழல் செய்யக்கூடிய கட்சி என்று சொன்னால் இந்த ஆம் ஆத்மிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆம் ஆத்மி இருக்குது. இது யதார்த்தம். இது நீ வந்து என்னதான் வாதத்துக்கு பேசினாலும் ஆதாரபூர்வமாக பல விஷயங்களை நீ ஈடியை வச்சிருக்குது. அவர் யாராக சந்திச்சார், இன்றைக்கி வந்து சவுத் இண்டியன் குரூப்புக்கும் கெஜ்ரிவாலுக்கும் என்ன தொடர்பு, கவிதாவுக்கும் கவிதாவுடைய வலதுகரமாக அவருடைய பிஏவும் கெஜ்ரிவாலும் சந்தித்த விஷயங்கள், கோவாவில் நட்சத்திர 7 நட்சத்திர 7-star நட்சத்திர ஹோட்டலில் சந்தித்தது, 100 கோடி பேரம் பேசினது, கோவா தேர்தலில் எவ்வளோ செலவு எவ்வளோ செலவு பண்ணார், பஞ்சாபில் எவ்வளோ செலவு பண்ணார் அப்படி என்பதெல்லாம் அதை வந்து முழுமையாக ஆதாரத்தை வச்சு தான் இது பண்ணுறாங்க. சட்ட ரீதியாக அவர் அதை எதிர்கொள்ளட்டும், அது முகாந்திரம் இல்லைன்னா நீதிமன்றம் மறுநாள் இதுக்கு இது கொடுத்துருக்க போயிருக்கோம். இப்போ இது இருக்க இடைக்காலத்தில் சார், இது இன்டீரியம் பெயில் தான், திருப்பி 2 ஆஜராகிறது. நான் என்ன சொல்றேன், உண்மையாக இந்த விஷயத்தை நீதிமன்றம் தான் கேட்டு 100 கோடி உள்ளதுன்னு ஆரம்பிச்சீங்க, இப்ப என்னங்க திடீர்னு 1100 கோடின்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஒரு நிமிஷம் திரு வேல்முருகன், தொடர்பு ஜாஸ்தி சார். நீங்க திரு வேல்முருகன், ஊழல் புகாருக்காக தண்டிக்கப்படுற ஒரு சூழல்ல ஆம் ஆத்மி இருக்கு. ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாங்க, அது உண்மை இல்லை, மாறாக அவங்க அதே புகாருக்கு ஆளாகி சிறைக்கு போயிருக்காங்க அப்படின்ற கோணத்தை தங்க வரதராஜன் சொல்றாரு. ஆதாரங்களின் அடிப்படையில் தான் கைது, அவர் வெளியில் வர்றதுனால எந்த தாக்கமும் இருக்காது, ஆம் ஆத்மி என்ன மிகைப்படுத்திக்கலாம், அவங்களால பிஜேபிக்கு எந்த சேதாரமும் இல்லைன்னு சொல்கிறார். அதாவது ஒரு மிகப்பெரிய பொய்யை கட்டவிழ்த்து மோடி அவர்கள் நேர்மையின் சிகரமாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை களங்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் புனையப்பட்டது தான் இந்த வழக்கு. அந்த வழக்கில் தொடர்ந்து வந்து இடி மீது சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் உயர்நீதிமன்றங்களாக இருக்கட்டும் கேட்கப்பட்ட கேள்வி, இந்த 100 கோடிக்கு மணி ட்ரையல் எங்கே ஆதாரம் இருக்குன்றத கேள்வியை முன்வைத்தார்கள். இது நாள் வரைக்கும் இப்போ இல்லை, மணிஷ் சிசோடியா வழக்கில் ஜாமீன் வழங்க மறுத்த போது கூட அதில் பேரா 15 இடி வந்து அந்த 100 கோடிக்கு மணி ட்ரையலுக்கு ப்ரூவ் பண்ண ஒன்று மெட்டீரியலும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடுத்த நிலையில் தான் இப்படி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், பஞ்சாபில் விஜய் சிங்லான்ற ஒரு மினிஸ்டர் 1% கமிஷன் கேட்டார்ன்றதுக்காக அவரை அமைச்சரவை பதவியிலிருந்து விலக்கி கைது செய்து நடவடிக்கை எடுத்தது எங்கள் ஆம் ஆத்மி கட்சி அரசு. அதே போன்று தான் இன்றைய தினமும் நேர்மையின் சின்னமாக
பொது வாழ்வில் தூய்மையான விஷயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் துவங்கப்பட்டது தான் ஆம் ஆத்மி கட்சி. தொடர்ந்து அவர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் அந்த கான்ஸ்டியூஷன் டேவே நாங்கள் வந்துட்டு அன்றைக்கி தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி வந்து இன்றைக்கி பல்வேறு குற்றச்சாட்டுகள், இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சரத்சந்திர ரெட்டி வந்து ஒரு 60 crores வந்துட்டு பெயிலில் வந்து வெளில வந்த பிறகு இட் கிவன் 60 crores டு பிஜேபி த்ரூ எலக்ட்ரல் பாண்ட்ஸ். அதே மாதிரி முகுந்தா ரெட்டி அவருடைய தந்தை இன்றைய தினம் டிடிபி கேண்டிடேட்டாக இருக்கிறார். இது போன்ற செயல்பாடுகள் மூலமாக தான் பிஜேபி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து பொய்யான ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கி கூட உச்சநீதிமன்றம் எதன் அடிப்படையில் இப்போ இந்த இந்த இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறதுனா, இந்த எலக்ட்ரல் மிகப்பெரிய எலக்ட்ரல் ப்ராசஸில் அவர்கள் தே ஹவ் நாட் டைரக்ட்லி செட் ஸோ, பட் த இன்ஃபரன்சஸ் தட் எலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அவர் கைது செய்ததை வந்துட்டு உள்நோக்கத்தோடு பார்க்கப்படுகிறது என்பது தான் யதார்த்தமான விஷயம். இன்றைக்கி வந்து பிஜேபி அரசாங்கம் அந்த திரு கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்க திராணியற்று இவர்கள் சொல்கிறார். அவர் சொன்னார் பிஜேபி ஆம் ஆத்மி ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு. ஆம் ஆத்மி தொடர்ந்து 3 முறையாக டெல்லியிலே வந்து வெற்றி பெற்று சிறப்பான ஒரு பதவியை அதை பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி கூட எம்சிடி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 30 ministers இறக்குனாங்க. சீஃப் மினிஸ்டரும் ஹோம் மினிஸ்டரும் வந்துட்டு ஒரு எம்சிடி எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ண நிலையில் கூட அங்கே பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது. அது மட்டுமல்லது அங்கே வந்துட்டு ஆக அந்த டெல்லியோடைய மேயர் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மேயர் எலெக்ஷனில் இடையூறு பண்ணி எப்படியெல்லாம் தடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே நிலை தான் சண்டிகர் மேயர் எலெக்ஷன்லேயும் நடந்தது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் வந்து பிஜேபி இஸ் கண்டினியூஸ்லி எக்ஸ்போஸ்ட். இதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு விதமான ஊழலின் அடையாளமாக இருக்கக்கூடிய மோடி இன்றைக்கி வந்து எங்களை பார்த்து சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஊழல்வாதிகள் எல்லோரும் வந்து யார் பின்னாடி இருக்காங்கன்னா, இன்றைக்கி திரு நரேந்திர மோடி சார்ந்த பிஜேபி அரசும் அவருடைய கட்சியை சார்ந்தும் தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் பெரிய பட்டியல் இருக்குது, அந்த பட்டியல்லாம் சொன்னால் இங்கே இப்போ நேரமே போதாது. ஆகவே இன்றைய தினம் இந்த வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனானது இட் இஸ் அ டிஃபைனிங் மொமெண்ட் இன் தி பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் ஜுடிஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் த கான்ஸ்டியூஷன் அந்த ரெமடிஸையும் அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய ஆம் ஆத்மி கட்சிக்கு இன்றைய தினம் நீதிமன்றம் ஒரு சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பானது வந்துட்டு வருங்காலங்களில் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து நீதியின் பால் நம்பிக்கை உள்ள மக்களுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் அவர் இன்னொன்று சொல்றாங்க, இந்த அரசு இந்த பிஜேபி கெஜ்ரிவால் அவர்களுடைய இந்த இடைக்கால ஜாமீனால அவர் வரிய வர்றதுனால பெரிய இம்பாக்ட் அரசாங்கம் வந்து கெஜ்ரிவால் சிறையிலிருந்து வெளியிலே வருவது பற்றி கவலை இல்லை, அவர் வர்றதுனால எந்த தாக்கமும் ஏற்படாது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. அவர் வரக்கூடாது இருக்கக்கூடாதுக்காக கைது செய்தாங்க தேர்தல் நேரத்தில் வெளியில் இருக்கக்கூடாதுக்காக. இப்போ அவர் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக மிக கடுமையாக வாதாடினாங்க. சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா போய் வாதாடினாரு, அதுக்கு கீழே ஈடியோட மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடினாங்க. ஆனால் அதை மீறி அவரை அதெல்லாம் ஒதுக்கிட்டு நிராகரித்து விட்டு விடுதலை செய்ததுன்றது இந்திய அரசியல் வரலாறு நீதிமன்ற நீதித்துறையினுடைய வரலாற்றில் ஒரு டிஃபைனிங் மொமெண்ட், ஒரு தீர்மானகரமான வரையறுக்கும் தருணம் அப்படின்ற அளவுக்கு ஒரு மகத்தான தருணம்னு சொல்கிறாரு. சார் ஒரு விஷயம் சார், இப்பயும் June 4 விவாதிப்பு சார், இந்த 7ல் ஒன்று ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால் கூட நாங்கள் அதை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் சார். ஏன் சார் இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு விசாரணையின் போதும் ஈடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடையாது. இப்போ இவர் ஹேமந்த் சோரன் வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஈடி வந்து அதே இதை தான் வைக்கிறாங்க. இது இதே ஒரு ஜாமீன் சம்மந்தமாக வர்றப்ப இதே விதமான வாதம் வரும். அதுக்கு பல இடத்துல நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பார், விசேஷ சலுகை கொடுக்கக்கூடாதெல்லாம் கெஜ்ரிவால் சொல்லவில்லையா சார்? ஒரு விஷயம் சார், அண்ணா சாரை வைத்து அண்ணா சார் மூலம் பிரபலமாகி
அண்ணாசரே சொல்லிட்டார் சார் இவர் ஊழல்வாதின்னு. நாங்கள் சொல்ல சார், அண்ணாசரே சொல்லியிருக்கிறாரு. நீ பாபா ராம்தேவ் வச்சு அண்ணாசரே கைகூலியாக செயல்படக்கூடியவர். நீங்க வந்து தொடர்ந்து வந்து அண்ணாசரே எல்லாம் கோட் பண்ணீங்க. சார் சார், டெல்லியில வந்து அரவிந்த் ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனிதர், ஊழல் அப்படி இருக்கும்போது அவர் ஒட்டுமொத்தமாக மோடியினுடைய நேரடி பார்வையில் எங்களை வந்து அட்டாக் செய்யணும் செயல்பட்டு ஒரே நோக்கம் தான் உங்களுக்கு. இரண்டு வருடங்களாக நீங்க விசாரணை நடத்திய போதும் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஊழலுக்காக பிடிச்சவரு, ஊழல் லோக்காலுக்காக கதறினவரு, இப்ப 10 ஆண்டு காலம் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு அப்படின்ற கூட்டணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஷீலா சித்தத்தை ஊழல் காங்கிரஸ் அந்த அம்மையார் எவ்வளவு சிறுமைப்படுத்தின காமன்வெல்த் ஊழல்ல, காங்கிரஸ் எவ்வளவு ஊழல் அம்பலப்படுத்தினாரு. இன்னைக்கு அவரு சந்தர்ப்பவாத கூட்டணியை அந்த டெல்லி காங்கிரஸ் தலைவர் தயவு செய்து நடவடிக்கை யார்கிட்ட இருக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் பவர்? இட் இஸ் நாட் வித் இன் அவர் டொமைன், இட் இஸ் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்க திரும்ப திரும்ப பொய்யான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்பறீங்க. இன் சோ ஃபார் அஸ் அரசியல் தாக்கத்துக்கு வருவோம் சார், மெரிட் ஆஃப் தி கேஸ் குள்ள போக தேவையில்லை. அந்த மத்தியில் செயல்படக்கூடிய அரசாங்கத்திட்ட இருந்தா இருக்கு சார், மெரிட் ஆஃப் தி கேஸ் குள்ள போக தேவையில்லை. மனுமான கொள்கை அந்த கேஸ் குள்ள போக தேவையில்லை. இந்த அரசியல் தாக்கம் என்ன இருக்கும்? பிஜேபிக்கு நெருக்கடியா, இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்குமான்ற அந்த கோணத்துக்குள்ள நம்ம டிபேட் சுத்திக்கலாம். நேரா அவரு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கு. இதன் மூலமாக தொடர்ந்து அடுத்து பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் மிகப்பெரிய தோல்வியை வந்து சந்திக்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது டெல்லியை சார்ந்த மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உண்மையிலே வர அன்றைக்கு இந்த இடைக்கால தீர்ப்பை பிரச்சாரத்துக்கு வர வச்சு நாங்கள் வெற்றி பெற்றதுதான் சார் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இல்லைன்றா சிறைசாலையில் இருந்தா அதனால வந்து ஆம் ஆத்மி தோற்று போச்சு, பாஜக ஜெயிச்சு போட்டு பிம்பம் மாறி நாங்கள் என்ன சொல்கிறோம், பாஜக தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகள் நிச்சயமாக அவர் பிரச்சாரத்துக்கு வரணும், வந்த பிறகு அதுக்கான மக்கள் விடையை கொடுக்கணும், அதை பாஜக ஏற்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். திரு மகிழ்நன், இன்னைக்கு அவர் வெளியில் அவரை சிறையில் அடைச்சிட்டு ஜெயிக்கிறது எங்களுக்கு பெருமை இல்லை, அவர் வெளியில் வந்து அவர் பரப்புரை செஞ்சு அதை மீறி ஜெயிக்கிறது தான் பிஜேபிக்கு பெருமை அப்படின்னு ஒரு திரு வரதராஜன் சொல்கிறார். அது வந்து பொதுவாக பிஜேபிக்காரங்களுக்கு அவனுடைய பண்பு நலன்களில் மிக முக்கியமான இருக்கிறது வந்து வெற்றி சவடால். அது வந்து நீண்ட காலமாக இருக்குது. மோடி குஜராத்தில் இருந்ததுலேருந்து அவங்க செஞ்சிட்ருக்கிற ஒரு சவடால் தான். இப்போ வந்து கெஜ்ரிவாலை வந்து நாங்கள் கைது பண்ணி உள்ளே வச்சிட்டோம், உள்ளே வச்சதன் வழியாக பிரச்சாரத்திற்கு பயன் எதுக்கு வேற ஒன்றும் இல்லை. அதானி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டார் அவர். இவங்க வந்து மதுபான கொள்கை தொடர்பாக எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு. மதுபான கொள்கை தொடர்பாக பிரச்சனை வந்தவங்க அந்த பக்கம் ஆந்திராவில் அதே சம்மந்தப்பட்ட கேஸில் சம்மந்தப்பட்டவரோடு சேர்ந்து நின்று அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உதவி செய்கிற இவங்களுக்கு தார்மீகமாக அதை சொல்கிறதுக்கான ஒரு உரிமை கூட கிடையாது. இன்னொன்று, தேர்தலில் இவங்க வந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் கோவாவில் அதிகமாக பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பட்டியல் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ்ஸு, அப்புறம் இந்தியா முழுக்க பாஜக கட்டியிருக்கிற கட்டடங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டு இணையத்தில் தேடி கிடைக்கும். கிட்டத்தட்ட 87,000 கோடி ரூபாய் பாஜக தன்னுடைய ஸ்ட்ரக்சருக்காக மட்டும் பயன்படுத்தியிருக்கு. இப்போ வந்திருக்கிற காசு இருக்குல்ல, அந்த காசு வந்து எங்கெங்கே செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், கிட்டத்தட்ட 444 MLAக்களை தங்களுடைய கட்சிகளுக்கு இதர கட்சிகள் இருந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. பாஜக அந்த தோரணையில் தான் தங்களுடைய பலத்தை
குற்றமற்றவர் நிரூபிக்கணும். இது வந்து ஒரு ஆள் தூக்கி சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்ப வந்து என்ன சொல்றாங்க, கெஜ்ரிவால் வந்து கேபினட்டோட தலைவர், இவர் தான் முக்கியமான குற்றவாளி, இவர் தான் எல்லாத்தையும் டீல் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற அந்த வாதத்தின் அடிப்படையிலே வைத்திருந்தால் பிரதமர் மோடி உட்பட அந்த கேபினெட்டை சார்ந்த எல்லாருமே ஆன்டி கான்ஸ்டியூஷனலாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லி, அதில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருக்குன்னு இவ்வளோ வாதம் நடந்ததற்கு பிறகும் கூட பிரதமர் மோடி, நிர்மலா சீதாராமன் அம்மையார் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சட்டம், அந்த சட்டம் வந்து நாங்கள் வந்து பிளாக் மணியை பிளாக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தோம். இன்ஃபேக்ட் தேர்தல் பத்திரம் பிரச்சனை நீதிமன்றத்தில் அவங்க உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த விவரங்கள்லாம் வந்த பிறகு தான் கெஜ்ரிவால் கைதாகிறார். கெஜ்ரிவால் கைதாகிறார். அதே போல் இந்த சமயம் இப்போ வந்து கெஜ்ரிவாலை கைது பண்ண வச்சுட்டு பிரதமர் மோடி இருக்கார்ல, மோடி வந்து ஆன்டி கான்ஸ்டியூஷன் சொன்ன அந்த சட்டத்திற்கு ஆதரவாக முறையிடுகிறார். என்ன கேட்டால் நீங்கள் சட்ட விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து நம்ம வந்து ஒருத்தர் மேலே ஒரு அரசாங்கம் போலீஸ் வந்து குற்றம் சுமத்துதுன்னு சொன்னால் குற்றம் சுமத்தப்பட்டவர் மேலே இருக்க குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது அந்த விசாரணை அமைப்பினுடைய பொறுப்பு. அதற்கு மாறாக குற்றம் சுமத்தப்பட்டவரே தன்னை தானே நிரூபிச்சுக்கிட்டு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் இருக்குது. அதை வச்சு தான் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கெஜ்ரிவாலை கண்டு எங்களுக்கு பயம் இல்லை, நாங்கள் சட்டத்தை வந்து ரொம்ப மதிக்கிறவங்க, அதனால் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படணும் சொன்னால் ரொம்ப சமீபத்தில் இவர் அண்ணாசாரையை பற்றி இப்போ சொன்னார்ல, அண்ணாசாரிய புனிதர் அப்படின்லாம் சொன்னாங்க. அண்ணாசாரியை நான் நேரில் பார்த்துருக்கேன். அண்ணாசாரியை ஒரு ராலேகான் சித்தி ஊரில் போயிட்டு அவர் வந்து எவ்வளோ தீவிரமான ஒரு சாதியவாதி அப்படிங்கிற நேரில் கண்டு வந்தவன், நம்ம தனியாக அதுக்கான டிபேட் கூட பண்ணலாம். அந்த அண்ணாசாரையை வச்சு டூஜியை வச்சு நிறைய பிரச்சாரம் பண்ணி பரப்புரையெல்லாம் மேற்கொண்டாங்கல்ல, அந்த டூஜி கேஸுக்கு இப்போ நாங்கள் வந்து எலக்ட்ரல் பாண்டில் ஏர்டெல்கிட்ட கணக்கு வாங்கிட்டோம், வர வேண்டியது வந்துடுச்சு, ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டோம், அதனால் தீர்ப்பை மாற்றி சொல்லுங்கள், ஏன்னா நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறவங்க, எங்களுக்கு ஏத்தாப்பில் இந்த தீர்ப்பை மாற்றுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகும்போது ரிஸ்பெக்ட்ரம் வந்து தேசத்தோட சொத்துன்னு சொன்னாங்க, அந்த தீர்ப்பை மாற்றணுன்றாங்க. இப்போ அப்போ தீர்ப்பை சொல்கிறது வேற ஒன்றும் இல்லை, சபரிமலை தீர்ப்பில் இவர் அமித்ஷா வந்து சொன்னார், அதாவது தீர்ப்பை வந்து அமல்படுத்துகிற மாதிரி தீர்ப்பு கொடுங்க, உங்கள் சௌரியத்துக்கு தீர்ப்பு கொடுக்காதீங்கன்னு அமித்ஷா சொல்லியிருந்தார். டூ ஜி விவகாரத்தில் எங்களுக்கு வசதி, இப்போ எலக்ட்ரல் பாண்டு விவகாரத்தில் இப்போ ஏர்டெல் வந்து நட்டத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனம், பெரிய அளவில் லாபத்தை ஈட்டாத நிறுவனம், அந்த நிறுவனம் எலக்ட்ரல் பாண்டில் இந்த பக்கம் காசு கொடுக்குது, காசு கொடுக்குற நிறுவனத்துக்கு ஏர்டெல் சார்ந்திருக்கிற நிறுவனத்துக்கு இவங்க அலோகேட் பண்ணுறாங்க. அலோகேட் பண்ணிட்டு ஏலம் விடாததுனால இந்தியாவுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு பரப்புரை. அண்ணாசாரே புனிதர்னு இவங்களுக்கு ஏன் படுறாருன்னா, அண்ணாசாரே இவங்களுக்காக ஏஜென்ட் வேலை பார்த்தார். ஏஜென்ட் வேலை பார்த்த அண்ணாசாரே ஒரு ஆர்எஸ்எஸ் கேடர், ஆர்எஸ்எஸ் ஆள் தான். சரி, அண்ணாசாரே நம்ம டிபேட் இல்லை, இன்னைக்கு கெஜ்ரிவாலால் என்ன தாக்கம் வரும்ன்ற ஏரியா தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கெஜ்ரிவால் மோடியினுடைய கையில் இருக்கிற காசு ஆரோக்கியமானது கிடையாது. அவர் வந்து எளிமைன்னு சொல்றாரு. நேற்று ராகுல் காந்திட்ட அவர் கேள்வி கேட்டார்ல, மோடி என்ன அதானி அம்பானின்னு சொல்றீங்க, டெம்போவில் காசு வந்துச்சான்ட்டு. ஆனால் மோடி பயன்படுத்துகிற டெம்போ நேற்று ஏற்கனவே போட்டிருந்தேன், அந்த டெம்போ விமான மாதிரியே இருக்கும், அந்த டெம்போ அதில் அதானின்னு எழுதியிருக்கும், அந்த ஸ்டாம்ப்லாம் அதானியோடது, காசு வந்து இவரோடது, மோடி தன்னுடைய மணியை தான் அந்த பக்கம் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்கிற குற்றச்சாட்டை கெஜ்ரிவால் சொல்கிறார். அதே போன்ற குற்றச்சாட்டை ராகுல் சொல்லும்போது ராகுல் தன்னுடைய பதவி இழந்தார் அங்கே, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் வெளியே வந்துட்டார். அதே போல் கெஜ்ரிவாலையும் முடக்க வேண்டும், தனக்கும் அதானிக்கும் இருக்கிற அந்த உறவு, இந்த நாட்டினுடைய வளங்களையெல்லாம் அந்த பக்கம் குவிக்கிற அந்த விஷயத்தை மக்கள் பரப்புரையில், இப்போ ஒன்றும் இல்லை சாதாரண மக்கள் மத்தியில் நம்முடைய சொத்தை எல்லாம் அங்கே பணக்காரன்ட்ட சேர்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த பரப்புரையை கெஜ்ரிவால் முன்னாடியே பேசுகிறாரு. ராகுல் காந்தி தேர்தல் பின்னாடி அறிவிக்கப்பட்டிருக்கலாம், பரப்புரை ரொம்ப முன்னாடி. பரப்புரைன்றது ஒரு தேர்தலுடைய நடுவில் நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு, அதாவது தேர்தல் அறிவித்து தேர்தல் முடிகிறதுக்குள்ள ஒரு தலைவர் கைதாகி அதிலிருந்து ஜாமீனில் வர்றார். இல்லை, நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பே கூட ஏதோ ஜனநாயகம் காக்கப்பட்டது, நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறோம், அது வந்து வழக்கமாக நம்ம சடங்குக்கு சொல்கிறது தான். ஆனால் நீதிமன்றம் இத்தனை நாட்களாக தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அடிப்படை உரிமை அது, அவர் பாஜக தரப்பில் தேர்தல் பரப்புரை செயலாம் உரிமை இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் மேலே குற்றமே நிரூபிக்கப்படலை, அவரால் சமூகத்திற்கு எந்த தீங்கும் இல்லை, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவர் ஜெயிலில் வச்சுருந்தீங்க, அவர் வெளியே விடுங்க, அவர் பரப்புரை செய்யட்டும். நீங்கள் அரசியல் களத்தில் நேரடியாக சந்திக்க முடியாதவர்கள் இந்த ஏஜென்சியை வச்சு முடக்க பார்க்குறாங்க, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீதிமன்றம் மிக தாமதமாக எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தில் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் சொல்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு நீ சட்டத்து அடிப்படையில் ஆன்டி கான்ஸ்டியூஷனல் அதை விளக்கம் சொல்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகுது. இதே போல் கெஜ்ரிவாலை முடிஞ்ச அளவு முடக்கி வச்சுட்டு இப்போ கடைசி நேரத்தில் வெளியிடுறதுங்கிறது பிஜேபி தாங்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. கண்டிஷன் போடுறாங்களே, நீங்கள் வந்து ஏதாவது கண்டிஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க வழக்கை பற்றி பேசக்கூடாதுனாங்க, மீதி அரசியல் எதுவும் என்ன பேசிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு
அதில் தன்னோட ரோல் பற்றி பேசக்கூடாது, வழக்கை பற்றி பேச வேண்டாம், அவர் சிஎம்ஐயாக நீடிக்கக்கூடாது, அவர் மேலே அவர் சமூகத்திற்கு எந்த தீங்கும் இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்னால் நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளியா? அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர் தானே, குற்றம் சுமத்தப்பட்டவர் ஏன் தேர்தலில் பரப்புரை செய்யக்கூடாது? ஒரு அசாதாரணமான நிகழ்வாக இதை கொடுக்குறாங்க. இதுவரையிலும் கேம்பெயினுக்காக ஒரு தலைவருக்கு பெயில் கொடுத்ததில்லை, தேர்தலுக்காக பெயில் கொடுத்ததில்லை. இவர் விஷயத்தில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டெப் தான் இது. இது வந்து எந்த வகையில் நீதிமன்றம் சலுகை வழங்கவில்லை, நீதிமன்றம் தாமதத்தின் வழியாக நீதி மறுத்திருக்கிறது என்னோட புரிதல். முன்பே கொடுத்துருக்கணுன்றீங்க. ஆமாம், நீங்கள் தேர்தல் காலத்தில் இவ்வளோ நாள் நடந்த இத்தனை ஸ்டேஜஸ் நடந்த தேர்தலில் கெஜ்ரிவால் செய்திருக்க வேண்டிய அந்த பங்கு இருக்குல்ல, அந்த பங்கு. குஜராத் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இப்போ கோவா தேர்தலும் முடிந்து விட்டது, இப்போ இருக்கக்கூடியது டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசனுடைய சில பகுதிகள். அந்த பகுதியில் கெஜ்ரிவாலுடைய கேம்பெயின் அப்படின்றது தாக்கத்தை ஏற்படும். இவங்க தேவையில்லாமல் கெஜ்ரிமாலை கை வச்சதன் வழியாக அந்த பக்கத்தில் ஏற்கனவே கெஜ்ரிமால் மேலே ஒருவேளை ஆன்டி இன்கம்பன்சின் காரணமாக ஒருவேளை அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தியை கூட நீர்த்து போக செய்வதற்கான வேலை இவங்களே தங்களுக்கு ஒரு டெஸ்பிரேஷனில். முதற்கட்ட தேர்தல் இங்கே நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடந்த பொழுது இது வந்து ஒரு பின்னடைவை தருங்கிற போது தே பிகம் டெஸ்பிரேட். இப்போ மோடியினுடைய உரைகள் எல்லாமே அவர் எவ்வளோ டெஸ்பிரேட்டாக இருக்குன்னு தெரியுது. அந்த டெஸ்பிரேஷனில் செய்த தவறான முடிவுகளில் ஒன்று கெஜ்ரிவால், கெஜ்ரிவால் கைது, கெஜ்ரிவால் வெளியே வந்து செய்யப்போக பரப்புரை. அவர் ஹரியானாவாகட்டும் அந்த இதர பகுதிகளாகட்டும் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபிக்கு ஏற்கனவே பின்னடைவு இருக்கிற சமயத்தில் இல்லை நான் எங்களுடைய தலையீடு இல்லைப்பா நாங்கள் யோகியன்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிஜேபி இந்த ஜாமீன் விஷயத்துலையும் கூட பெரிய அளவில் புஷ் பண்ணலை. கொஞ்ச நாள் நாங்கள் வந்து கிளீன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு என்ன பொறுத்தளவுக்கு நீதிமன்றம் இதை ரொம்ப முன்னாடியே முடிவெடுத்திருக்கணும், அது ரொம்ப தவறான தாமதம். திருக்குமார், உங்கள் பார்வை? அதாவது கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த செல்வாக்கு இப்போ இருக்குன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் அப்படி இல்லை, டெல்லியில் அந்த மாதிரி நிலைமை இல்லை. இப்போ நடக்கிறது மக்கள் அங்கே டெல்லியை எங்கே ஆதாரம் கேட்குறீங்க, உங்கள்ட்ட ஆதாரம் ஏதோ சொல்கிறீங்க, அது மக்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற அது. அதாவது மக்கள் மற்றவங்க தலைவர்களை விட, இந்தியாவில் உள்ள மற்ற தலைவர்களை விட கெஜ்ரிவாலுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல செல்வாக்கு குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் அண்ணா சார், ஏன்னா அந்த போராட்டத்தில் இனாக்கிரல் நான் இருந்தேன் கூட எனக்கு தெரியும், நாங்கள்லாம் கேர்ந்து போய் அதை அவர் அதை இனாக்கிரல் ஆரம்பிச்சு வச்சோம். நீங்களும் ஆரம்பிச்சது தானே கேளுங்க, அதான் ஊழல் ஒழிக்கணுங்கிறது தான், ஊழல் ஒழியணுங்கிறதுக்காக ஆரம்பிக்க, ஊழல் ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்போம். பிஜேபி சொல்லுது கண்டிச்சு அண்ணா சார் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார், கொஞ்சம் இருக்கு. ஆகையினால அங்க நடந்தது இவரே ஊழல்ல கியூல நிக்கிறாரேங்கிறது தான் மக்கள்கிட்ட ஏற்பட்ட அதிருப்தி. ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா, இவர் என்ன பண்ணிட்டார்னா, இவர் இவருக்கு செல்வாக்கு கூட காரணம் என்னங்கிறது, அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், இதெல்லாம் மற்ற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அந்த டெல்லி பிரதேச மக்களுக்கு சில சலுகைகளை அறிவித்து அதனால் டெல்லி அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சில இழப்புகள்லாம் உண்டு, ஆனால் அதை துணிஞ்சு செய்தார். அதனால் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் பஞ்சாப்லேயும் வந்தது, அதனால தான் குஜராத்லேயும் அவர் அவருக்கு வாய்ப்புகள் உருவானது. ஆனால் ஊழலில் அவர் சிக்கிக்கொண்டார். அவருடைய அமைச்சர்கள்லாம் மூணு பேர் நாலு பேர் உள்ள சிறையில் இருக்கும் பொழுது பல ஆண்டு காலம், இப்போ இந்த வழக்கு ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. இந்த 2 ஆண்டுகளில் 9 சம்மன் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாலே போய் அவர் சம்மனுக்கு ஆஜராகி அல்லது சம்மனுக்கு முறையாக அதை ஃபேஸ் பண்ணியிருந்தார்னா இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு முன்பே அவர் அவருடைய வழக்கு ஒருவேளை விசாரணைக்கு அவர் பெண்டிங்கில் இருந்திருக்கலாம், அல்லது கோர்ட்டுக்கு அனுப்பி கோர்ட்டில் பெயில் எடுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே இது இந்த ப்ராசஸ் ஆரம்பித்த பிறகு 3 கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதனால் தேர்தலுக்காக இவரை பிடிச்சி உள்ளே போடணும், இவர் அதாவது உள்ளே போடுறது வெளியே இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்தது. கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது இருந்தால் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது ஒரு திசை திருப்பும் செயல். எலக்ட்ரல் பாண்ட் விவகாரத்தில் மோடி அரசாங்கத்தினுடைய மீது ஒரு மிக கடுமையான நெருக்கடி, அவங்க அவங்க சொல்லி வந்த தகவல்கள், அவங்க போட்டு வச்சிருந்த பிம்பம் அப்படின்றது கலைந்த நிலையில் அதுலேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க. அவர் வாங்கியிருக்காருல்ல எலக்ட்ரல் பாண்டில், அவர் வாங்கியிருக்காருல்ல, எல்லாரும் தானே வாங்கியிருக்காங்க சார். இவங்க மாதிரி என்ன இடி ரைட் அமைச்சா வாங்கினாங்க, ஐடி ரைட் அமைச்சா வாங்கினா, நஷ்ட கம்பெனிட்டியா வாங்கினாங்க, கெஜ்ரிவால் காங்கிரஸ் ஒன்று சேர மாட்டாங்க, ஏதேனும் ஒரு வகையில் அவங்க பிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும் அப்படின்னு பிஜேபி நினைத்தது.
அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தி ஒன்று சேர மாட்டாங்கன்னு. இவங்க விவகாரத்தில் மம்தா பானர்ஜி மட்டும்தான் இவங்க நினைச்சபடி நடந்துக்கிட்டாங்க, நிதிஷ்குமார் இவங்க நினைச்சபடி நடந்துக்கிட்டாரு தவிர, அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு கூட்டணிக்கு போயிட்டாரு, அகிலேஷும் போயிட்டாரு. இந்த கூட்டணிக்கு போனதுனால டெஸ்பரேஷன்ல இவரை கைது செஞ்சாங்க. நெவர் நெவர், அது கிடையவே கிடையாது சார். அவர் எவ்வளோ விமர்சனம் பண்ணினார், ராகுல் காந்திக்கெல்லாம் நாங்கள் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம், பஞ்சாபில் எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார், மம்தா பானர்ஜி சொன்னாங்க, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசினா அதை வச்சு நம்ம எப்படி சார் அலையன்ஸ் இருக்கு சார். இப்போ அலையன்ஸ் இருக்கு, இல்லை இவங்க நடந்தது இல்லை நடந்தது என்ன அரவிந்த் கெஜ்ரிவால் ரோல் என்னைக்கு தெரிஞ்சது? ஆஸ்பர் ரோல் மணிஷ் சிசோதியா என்னைக்கு கைது பண்ணீங்க? அடுத்த நாள் இவரை கைது பண்ணிருக்கணும். உங்கள்ட்ட ஆதாரம் தான் கைது செய்ய வேண்டிய கைது பண்ண போற முதலமைச்சர் இல்லையா? கைது செய்யும் போது முதலமைச்சர் இல்லையா? கைது செய்யும் போது புது ஆதாரத்தை கொடுத்தாங்களா? கொஞ்சம் கேட்டுடுங்க, கொஞ்சம் கேளுங்க. சாதாரண மனுஷனுக்கும் உயர்ந்த மனிதர்களுக்கும் சட்டம் ஒண்ணுதான், சட்டத்துல இருக்கு, ஆனா நடைமுறையில அப்படி இல்ல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. வேல்முருகன் குறுக்கிறார், ஒரு நிமிஷம் வேல்முருகன் சார். இவங்க திரும்ப திரும்ப ஒரு பொய்யான ஒரு பரப்புரையை பரப்புறாங்க. த டேட் என்னைக்கு அரெஸ்ட் பண்ணார்னா மார்ச் 21 அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அன்னைக்கு மார்ச் 20 தான் எலக்ட்ரல் பாண்டு வந்துட்டு எல்லா பட்டியலும் வெளியிடப்பட்டது. அன்னைக்கு வந்து நேரேட்டிவ் ஆஃப் தி எலெக்ஷன் வாஸ் டேக்கிங் ஷேப் பேஸ்ட் ஆன் தி எலெக்ஷன் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம். அதை வந்துட்டு நேரேட்டிவ் அப்போ மாற்றுன்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு வந்து திரு கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனா தொடர்ந்து வந்து இவர்கள் ஏதோ பொய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இப்படி செயல்பட்டு இருக்கிறதா யதார்த்தமான விஷயம். மோடி அவர்கள் தான் ஊழலின் அடையாளமாக இருக்கிறார். அவர் வந்து ஆதாரங்கள் வெளிப்படையாக இருக்குது. பாஜக ஒரு தலைவர் இல்லாம ஒரு கேப்டன் இல்லாம ஒரு தத்தளிக்கிற படகு மாதிரி ஆம் ஆத்மி இருந்தது. ஹரியானா, மேற்கு உத்தரப்பிரதேசம், டெல்லி, உத்தராகண்ட், பஞ்சாப், பீகாரின் ஒரு பகுதி, டெல்லியோடு ஒட்டி இருக்கிற மத்திய பிரதேசத்தில் ஒரு பகுதி, இங்கெல்லாம் ஆம் ஆத்மிக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். தொண்டர்கள் சோர்ந்து இருந்தாங்க. இன்றைக்கி கலர்ஃபுல்லாய் நாளையிலிருந்து ஒரு 20 நாளுக்கு கேம்பெயினை கெஜ்ரிவால் பார்த்து கொள்வார். அவரால் நரேந்திர மோடியை சுற்றி எப்படி அவர் ஒரு கேம்பெயினை உருவாக்கி கொள்ள முடியுமோ அது மாதிரி தன்னை சுற்றி என்ன கேம்பெயின் நடக்கணும் அப்படின்றத உருவாக்கி கொள்கிற திறமை அவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்களே. இத்தனை நாளும் அவருடைய துணைவியார் அவரை போல நல்ல பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ரொம்ப அவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவரும் வந்து பேசுவார், பேசணும் தான், பேசட்டும். ஜனநாயகத்தில் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து எந்த கட்சியை வீழ்த்தி பற்றிட்டல ஆக்கினாரோ அதே கட்சியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு இப்போ தேர்தலை சந்திக்கிறார். அவர் பிரச்சாரம் பண்ணுவார், மக்கள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க.
ஆனால் அது அதனால இவருக்கு மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ பெரிய செல்வாக்கு சரிந்துருங்கிறது தார்மீக உரிமை முதல்ல பிஜேபி கிடையாது. நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், இவர் ஊழலுக்கு எதிராக இயக்கத்தை ஆரம்பித்து விட்டு அதிகாரப்பூர்வமாக டெல்லி மூணாவது பெயில் டிஸ்மிஸ் ஆகும்போது அந்த நீதிபதி தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இவர் ஊழல் செய்வதற்கு ஆதாரம் உள்ளது, அதனால அவரை ஜாமீன் விட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் அதை பொருட்டே படுத்தல சார். தனியா பேசலாம் கேஸ். திரு அப்துல் சமத், இவருடைய கைது அப்படின்ற ஒன்று அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு கருதுனாங்க. ஒன்று, தேர்தல் நேரத்தில் இந்த சம்பவம், அது தேர்தலுக்கு முன்பு நடக்கக்கூடிய கைது அப்படின்னா அது வந்து மெரிட் ஆஃப் த கேஸ் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளட்டும்னு ஒதுங்குவாங்க. மாடல் கோட் அப்படின்றது அமலுக்கு வந்த பிறகு இடி சிபிஐ எல்லாமே தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுவாங்க. தமிழ்நாடு போலீஸ் எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே போதோ, தலைமைச் செயலாளர் எப்படி கட்டுப்பாட்டுக்கு போகிறாரோ, கலெக்டர்ஸ் எஸ்பிஸ் போகிறாங்களோ, அது மாதிரி எல்லா ஏஜென்சிஸும் எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலுக்கு போவாங்க. இப்படியான நேரத்தில் கைது செய்தது அநியாயமானதுன்ற ஒரு முழக்கம் எதிர்த்தரப்பிலிருந்து வந்தது. இன்றைக்கு விடுதலை அப்படின்ற ஒன்று சாத்தியமாகியிருக்கு. அவர் விடுதலையானதுனாலேயே இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் செல்வாக்கு இழந்து விட்டார். ஏற்கனவே போன தேர்தலில் 7 தொகுதிக்கு 7 பிஜேபி வென்றது. இப்போ அவர் வெளியில் வந்தாலும் வெல்லுவோம் அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? கல்கத்தாலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, கேரளாவிலிருந்து எல்லா முதலமைச்சர்களும் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஒன்று போல வரவேற்பதும், இந்தியா கூட்டணியுடைய பிரச்சார வலிமை களத்தில் அங்கே பணியாற்றக்கூடிய வலிமை அதிகரிக்கும் சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது மோடியினுடைய பிரச்சாரம் இருக்குது பாருங்கள், அது வந்து இன்றைக்கி வெளிப்பட்டுடுச்சு, எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. என்னென்னா 90 நாள் இடைவேளை, 90 நாள் பிரச்சாரத்துக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேர்தல் கமிஷன் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஏற்படுத்தி கொடுத்து ஒரு 7 கட்ட தேர்தலை அறிவித்ததன் விளைவாக 90 நாள் தொடர்ந்து எல்லா பகுதிக்கும் போய் மோடி பிரச்சாரம் செய்வார், அதன் மூலமாக பெரிய ஆதரவை திரட்டி மீண்டும் ஆட்சியில் வந்து பிஜேபி உட்காந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு, ஒரு கனவு காணப்பட்டது. ஆனால் அந்த 90 நாள் பிரச்சாரத்தின் வாயிலாக இதுக்குள்ளாகவே முதல் கட்ட பிரச்சாரம் முடிஞ்சு 2வது கட்டத்திலேயே அவர் யார் என்பதை இன்றைக்கு இந்திய மக்களுக்கு அவர் வெளிக்காட்டிட்டார். எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் இல்லை, எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களும் இல்லை, ஒன்லி வெறுப்பு அரசியல். மீண்டும் 2002 குஜராத் தேர்தலில் என்ன பேசினாரோ அதே போன்ற ஒரு பேச்சுக்களை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு தவிர, எல்லாரும் முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கும் இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை இவ்வளோ படுமோசமாக இவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அரசியல் களத்தை, ஒரு நாளாந்தர அரசியல்வாதியை விட, ஒரு நாளாந்தர பேச்சாளரை விட மோசமாக பேசி கொண்டிருக்கிறாரு என்று அரசியல் மீது ஒரு மரியாதை உள்ளவர்கள் அனைவரும் முகம் சுளிக்கக்கூடிய பேச்சுக்களை தொடர்ந்து மோடி பேசுறாருன்னு சொன்னால் இன்றைக்கு அவர் வெளிப்பட்டு நிற்கிறார். இன்றைக்கு ஆனால் எதிர்கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி தொடங்கி எல்லா தலைவர்களும் இன்றைக்கு வந்து களத்தில் மக்களினுடைய நலனை ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு இன்றைக்கு அணுகிட்டு இருக்காங்க. அதை எதிர்கொள்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் அற்ற இவர்கள் இது போன்ற கைதுகளை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதன் மூலமாக கெஜ்ரிவால் இவ்வளோ உள்ள இருந்தார், இப்போ வெளியே வந்ததன் விளைவாக இன்னொரு வாய்ப்பு, இன்னொரு பலம் இன்றைக்கு வந்து இந்தியா கூட்டணிக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக மோடி இன்னும் பின்தள்ளப்படுவார், அதன் மூலமாக இன்னும் என்ன மாதிரியான வெறுப்பு அரசியலை வெளிக்கொட்டுவாரோ என்று தான் இப்போ எதிர்ப்பு. ஏன்னா வேறு சப்ஜெக்டே கிடையாது அவங்ககிட்ட. ஒரு இப்போ இன்றைக்கி காங்கிரஸ் வந்து அருமையான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து இன்றைக்கு எதிர்கால நலனை எல்லா தரப்பு மக்களுக்கும் வாய்ப்பு, ஒரு சமூக நீதி அடிப்படையில் ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழலை இந்தியா கூட்டணியுடைய, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்லுது. பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது? தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுவதற்கு யாருக்காவது இங்கே முகம் இருக்கா? பேசக்கூடிய பேச்சாளர் இருக்காங்களா?
அப்போ எதுவுமே இல்லை. எல்லாம் இப்போ வந்து எருவு மாட்டை பிடிங்கிக்குவான், தாலி அறுத்து கொடுத்துருவாங்க, சொத்துக்கள்லாம் பிடிங்கிடுவாங்க. இப்படியே வந்து ஒரு பிரச்சாரம் பாகிஸ்தான் வந்து பின்னால் இருக்குது. பாகிஸ்தான் மற்றவர்களும் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் சொல்கிறது மாதிரி மூன்றாவது ரெண்டு கட்ட தேர்தல் முடிந்த உடனே முதற்கட்ட தேர்தலுக்கு பிறகே அந்த ஒரு ஹேட் கேம்பெயின் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டது. வலதுசாரி ஆதரவாளர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவர் இந்த அளவுக்கு இறங்கி பேசுறது, ஒரு வெறுப்பை தூண்டுற வகையில் பேசுறது, ஒரு வெற்றிக்காக எதனாலும் பேசுறதுன்றது நியாயம் இல்லைன்னு வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடிய கட்டத்தில் இந்த தேர்தல் பரப்புரை பல இடங்களில் நடக்குது. முஸ்லீம்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, அவங்க ஓட் பேங்க்கு கொடுத்துருவாங்க, தாலியை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, மாட்டை எடுத்து கொடுத்துருவாங்க, எருமை எடுத்து கொடுத்துருவாங்கன்றதில் ஆரம்பித்து ஜிஹாத், அது நேற்றுக்கு அமித்ஷா பேசியிருக்கிறாரு, பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அது வளர்ச்சி, காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது ஜிஹாத்துக்கு ஓட்டு போடுறது, நீங்கள் ஜிஹாதிகளுக்கு போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று, காங்கிரஸோ அகிலேஷ் யாதவோ இந்தியா கூட்டணியுடைய எந்த தலைவர்களுமோ பிஜேபியினுடைய இந்த வலைக்குள்ளே விழாமல் மீண்டும் மீண்டும் அவங்க ஏற்கனவே என்ன பேசினாங்களோ, வேலையின்மை, விலைவாசி, அக்னி பாத்திரத்து, பெண்களுக்கான திட்டம், விவசாயிகள் பிரச்சனைன்னு அவங்க பேசுனதுலேயே நிற்கிறாங்க. போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்குமான பரப்புரையில் பார்க்குற மாறு வித்தியாசமான ஒரு பார்வைன்னு பார்க்குறீங்களா அதை? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து இது மோடி பிஜேபியினுடைய உண்மை முகங்க. இது இவ்வளவு நாள் போட்டுக்கிட்டு இருந்தது முகமூடி, இவ்வளோ நாளும் வளர்ச்சியின் நாயகன், இந்தியாவை வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கொண்டு போக போகிறாரு, வாராது வந்த மாமணி மோடி அப்படின்லாம் வந்து இன்றைக்கு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது முகமூடி. இந்த 10 ஆண்டுகளில் அந்த முகமூடி தார தாராக கிழிக்கப்பட்டு இன்றைக்கு உண்மை முகம் வெளிவந்த உடனே, குஜராத் படுகொலைகளுக்கு பிறகு, இனப்படுகொலைகளுக்கு பிறகு அவர் பேசினார்ல, நான் இந்த படுகொலைக்காக வேண்டி நாய் குட்டியை லாரியை காரில் ஏற்றி அடிச்சுட்டா வருத்தப்படுவேனே, அது மாதிரி. அதே மாதிரி அகதி முகாமில் இருக்கிற மக்களை பார்த்து சொன்னாரே, இங்கே வந்து பிள்ளை பெற்று கொண்டிருக்கிறார்கள், அகதி முகாமில் பிள்ளை போகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார, அந்த மனிதாபிமானமற்ற வார்த்தைகள், இது எல்லாம் தான் உண்மை முகம். மோடியினுடைய உண்மை முகமே இது தான். இவ்வளவு நாளும் அந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு என்னவோ இந்தியாவுக்கு விடிவை கொடுக்க வந்த ஒரு மிகப்பெரிய நாயகன், வளர்ச்சி நாயகன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அது பொய் பிம்பம் என்பது இன்றைக்கு வெளிப்பட்டிருக்குது. நிச்சயமாக அது கடந்த காலம் முடிஞ்சு போச்சு. அந்த மதவெறிக்கெல்லாம் மக்கள் இன்றைக்கு அடிபணிய தயாராக இல்லை, திசை திரும்ப தயாராக இல்லை. அதை தான் இந்தியா கூட்டணி மிக தெளிவாக சொல்லுது. அது இது வந்து தமிழ்நாடு மாடலுங்க. தமிழ்நாட்டில் திராவிட மாடல்னு எதை சொல்கிறோமோ, எதை சமூக நீதியாக நாம் கொண்டு வந்து இந்தியாவிலேயே ஒப்பீட்டு அளவில் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக நம்ம மாறி இருக்கோமோ, இந்த முன்மாதிரி தான் இன்றைக்கு ராகுல் காந்தி சொல்கிறாருல்ல, நான் இந்தியாவை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கும் போது தமிழ்நாட்டை பார்க்கின்றேன், தமிழ்நாடு எனக்கு பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகின்றது, பெரியார் போன்ற உலகத் தலைவர்கள் இங்கே பிறந்திருக்கிறார்கள், உலகத்துக்கு பெரியாரை தந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடுலாம் சொல்கிறாருல்ல, அது போன்ற ஒரு சமூக நீதியை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டு போய் சுதந்திரத்தினுடைய பலன்கள் எல்லா மக்களுக்கும் போகணும், எல்லா மக்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும் சுரண்டி சுரண்டி அனுபவிக்கக்கூடிய அந்த கொடூரத்துக்கு இந்தியா கூட்டணி முடிவு கட்டோன்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. இதை உண்மையை சொல்ல முடியல, இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியல, இந்த உண்மையை எதிர்கொள்ள முடியாம என்ன செய்யணும், திசை திருப்பணும். அதுதான் இந்த முஸ்லீம் வெறுப்புன்றது. அதுல போயிட்டு இந்தியா கூட்டணி தலைவர்கள் நிச்சயமாக விழமாட்டாங்க, கண்டிப்பாக இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி உண்மையான சுதந்திரத்தை இந்தியா கொண்டு வரும். ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க திரு வரதராஜன், ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க பதில வச்சுக்கலாம். தேர்தல் பரப்புரை செய்வதற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி இருப்பதை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேயர்கள் மேலே ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம், பாஜகவுக்கான நெருக்கடியாக இதை பார்க்கிறீங்களா? களத்தில் இது எதிரொலிக்குமா? அமலாக்கத்துறைக்கு இது ஒரு தோல்வியா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். அது பாஜகவுக்கு நெருக்கடி என்று 79% நேயர்களும், களத்தில் இது எதிரொலிக்காது என்று 8% நேயர்களும், அமலாக்கத்துறைக்கு தோல்வி என்று 13% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு வரதராஜன், உங்கள் நிறைவு பார்வை சார். அதாவது என்னுடைய நிறைவு கருத்தில் யார் குறுக்கிடாமல் பார்த்துக்கொள்ள முடியும்? திரு குணசேகரனுடைய சார், நீங்கள் வந்து ஒரு அதாவது பாஜகவை எதிர்க்க வேண்டும், மோடியோட பிரச்சார வலிமையை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக பாஜக தோற்கடிக்க வேண்டும், ஒரே ஒற்றை இலக்கோடு எந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு. உதாரணம் உத்தரப்பிரதேசம் வர, உத்தரப்பிரதேசம் கடந்த தேர்தலில் மாயாவதிய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ், பெரிய கட்சி சமாஜ்வாடி, ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்க. ஆனால் பாஜக 63-64 இடங்களில் வெற்றி பெற்றுட்டோம். ஆனால் இன்றைக்கி பிஎஸ்பி ஒரு கட்சியை காணாமல் போயிட்டு, அது பிறகு தேர்தல் பிறகு
கெஜ்ரிவாலுங்கிற கட்சியை காணாமல் போய்டும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து பொறுத்திருந்து பாருங்க. ஒன்று அடுத்தது நான் சொல்கிறேன், இப்போ சகோதரர் சார், சார் எந்த இடத்துலையுமே நாங்கள் பேசுகிறோம் சார், ஓட்டு ஜிகாத்து இல்லை, நீங்கள் தான் சார் பேசுகிறீங்க, நீங்கள் தான் சார் பெரிய வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுகிறீங்க. அதுக்கு எங்கள் பிரதமர் மோடியோ அமித்ஷா பதில் சொல்கிறார் சார், எங்களுடைய பிரச்சார வலிமையை எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் தான் அதை கட்ட வெளுத்து விடுறீங்க, இதை தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர எந்த இடத்துலையுமே நாங்கள் சொல்லலை. எங்களை பொறுத்தளவு நாங்கள் எல்லா இடத்துலையுமே பத்தாண்டு சாதனைகளை சொல்லியிருக்கிறோம், எந்தெந்த பொய்களை என்னென்ன முடியுமோ எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறோம் சார், இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த கெஜ்ரிவாலுடைய ஊழல் குற்றச்சாட்டு என்பது இந்த பழைய புதிய மதுபான கோயில் கூட முடிஞ்சிடாது. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா மினி கிளினிக் 460 மினி கிளினிக்கில் அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து அவுட் சோர்சிங், அந்த மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய ஊழல் செய்திருக்கிறார் கெஜ்ரிவால். நீங்கள் அதுபோல் யமுனா நதி திட்டத்தை வந்து சுத்தம் படுத்தும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் தான் அதிக நிதி வாங்கியிருக்கார், அதில் பொறுத்திருந்து பாருங்கள். அதுலேயும் அவர் வந்து மிகப்பெரிய தண்டனையை எதிர்கொள்வார் நீதிமன்றம் வாயிலாக. இது மாதிரி பள்ளி கல்வித்துறை எல்லா துறையிலையும் சார் ஊழல் செய்திருக்காருன்னு சொன்னால் இன்றைக்கு கெஜ்ரிவால் சார் இன்னும் ஏன் அங்கே போய் இந்த கூட்டணியில் வந்திருக்காருன்னு சொன்னால் பல கட்சிகள் இவருக்கு பாதுகாக்கும் என்ற நோக்கத்துக்காக வந்திருக்கிறார். நிச்சயமாக பொறுத்திருந்து பாருங்கள். நாட்டுடைய மக்களுக்கு பாஜகவுக்கு எவ்வளவு தூரம் வெற்றி தரணும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நன்றி. மகளிர் சுருக்கம், இவர் பொறுத்திருந்து பாருங்கிறாரு. ஒரு June 4 கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோம் அப்படின்னு ராகுல் சொல்றாரு. அப்படி ஆட்சிக்கு வந்தால் எலக்ட்ரல் பாண்டு கேஸு, ரஃபேல் கேஸு, இந்த சிஏஜி அறிக்கை உள்ளிட்ட விவகாரங்களில் அந்த கேபினெட்டினுடைய கொள்கை முடிவு, அந்த மதுபான கொள்கை முடிவு சொல்றாங்கல்ல, அதுமாதிரி கொள்கை முடிவில் மோடி உள்ளிட்ட கேபினெட் எல்லாரும் உள்ள இருக்கணும். அந்த பயத்தில் பீதியின் காரணமாக மோடி மிக தீவிரமாக எதிர்நிலை எடுத்து உலர தொடங்கியிருக்கிறார். அது வந்து அது இன்னும் இப்போ வந்து கெஜ்ரிவாலை வெளியே விட்டதே கூட கெஜ்ரிவால் சோரன் உள்ளிட்டவர்களை உள்ளே வச்சுருந்தா மேலும் மேலும் இந்த அனுதாப அலை, பாஜகவினுடைய சர்வாதிகார அந்த நடவடிக்கைகள் இது மேலும் மேலும் அம்பலப்படுத்தினா அடுத்து கிடைக்க போகிற சீட்ஸும் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் தான் இந்த விடுதலையும் நடந்திருக்குது. உள்ளே வச்சுருந்தா இன்னும் தோற்றுருவாங்கன்னு பயப்படுறாங்களா? அந்த அனுதாப அலை இன்னும் அதிகரிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நடந்திருக்குது. இது தாமதித்தது தான், பட் கெஜ்ரிவாலோட எஃபெக்ட் இன்னும் தெரியும். ஸோ அந்த வகையில் அது வரவேற்கத்தக்கது தான். இந்தியாவை வந்து வளர்த்த பெருமை திரு மோடி அவர்களுக்கு சாரும். எல்லா பத்திரிகைகளும் அமெரிக்கா பத்திரிகை உட்பட எல்லா பத்திரிகைகளும் எழுதும் போது நம்ம மட்டும் இங்க வந்து 4 பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அவர் புகழ் ஒன்றும் குறைந்து காசு கொடுத்து வாங்கி அவர் அதெல்லாம் எப்படி இப்படியே பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்போ போலீஸ்னா போலீஸ் காசு வாங்கிட்டு, இடினா இடி காசு வாங்கிட்டு, கோர்ட்னா கோர்ட் காசு இப்படியே பேசிட்டு கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படித்தான் நம்பர் 2 பேசிட்டு இருக்கீங்க. அதனால நாடு வளர்ந்திருக்கிறது சார். காங்கிரஸ் இன்ன வரைக்கும் ஆட்சியில் இருந்து பிச்சை எடுத்துட்டு இருப்போம். நான் பலமுறை சொல்லிக்கிட்டே வரேன் தொடர்ந்து. யாருங்க? நான் மக்கள் எல்லாம் பிச்சை எடுக்கணும். மோன்றோட நம்ம எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்போம். சிக்னல் இல்ல, அதான் நிலைமை ஆக்கியிருப்பாங்க. அந்த நிலைமை அது திரும்பியும் வந்தால் அது நாட்டுக்கு தொடரும். நான் இப்ப சொல்றேன், சபிக்கிறேன் சார். நான் இது நல்லதா நீங்க அழிக்க நினைக்கிறீங்க? மோடி அதான் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அரசியல் மோடி மேடை தோறும் இந்திய மக்களை சபித்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டு மக்கள் வளங்களை பகிர்ந்து கொண்டு வளமாக வாழ வேண்டும். இது உங்களுக்கு கூட்டணி சொன்னா இல்ல பிச்சை எடுப்போம் பாக்க தான் போறீங்க. இதான் என்னுடைய கருத்து. சார், இதுவே அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட்ரேஷன். திரு குமார் அவர்கள் இப்படி பேசுறது வந்துட்டு இப்படி எப்படி அனுமதிக்க முடியும்? பிச்சை எடுப்பாங்க, சபிக்கிறன்றதுலாம் இதெல்லாம் என்ன நாகரிகமற்ற பேச்சுவார்த்தை? நடக்கிறத சொல்றேன் சார். நாடு நம்ம சொந்த வீடு மாதிரி நினைச்சிட்டு நான் பேசுறேன். சரி சார். சார், நடக்கிறத நீங்க சொல்லாதீங்க சார். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட்ரேஷன். எல்லாருக்குமே தேசம் தெரியும் சார். உங்களுக்கு மட்டும் நாடு சொந்த வீடு இல்ல, எல்லாருக்கும் அந்த நாடு சொந்த வீடு. எல்லா அமெரிக்கன் சிட்டிசன் நமக்கு சபிக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு. நேரம் முடிஞ்சு போச்சு. விடுங்க. தேசபக்தி தமிழ்நாட்டு நாடு முக்கியம், எங்களுக்கும் நாடு முக்கியம். நீங்க என்னமோ நீங்க மட்டும் தான் நாடு முக்கியம், மத்தவங்களுக்கு எல்லாம் தேவையில்லைன்றது பொய் பரப்புறே பேசாதீங்க. நாடு அனைவருக்குமானது. நாட்டு மக்கள் சிறப்பா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. நன்றி. இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் சமத். அதாவது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தால், காங்கிரஸ் ஆட்சி வந்தால் பிச்சை எடுப்பாங்கன்னு சொல்றாரு. இந்த அரசு தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக அந்த நிலைமை வந்திருக்கும். பட்டினி இந்தியா இது உலக பட்டினி குறியீட்டில் எந்த இடத்துல இது இந்தியா இருக்குன்றது இன்றைக்கு வெளிவந்திருக்கு. அதே போன்று வேலை வாய்ப்பின்மையில் எவ்வளோ மோசமான நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கின்ற நிலை வந்திருக்கு. இன்றைக்கு வந்து 1,600,000,000,000 தூக்கி பணக்காரர்களுக்கு கொடுத்த ஒரு மோசமான அரசு எதுன்னு சொன்னால் இந்த அரசு தான். அதுதான் இன்றைக்கி ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாரு? பணக்காரர்களுக்காக திறந்து விடப்பட்ட கஜானாக்கள் இனி ஏழைகளுக்காக திறந்து விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இந்த தேர்தல் மிக அருமையான தேர்தலாக அமையப்போது, இந்தியா கூட்டணி வெற்றி பெறப்போது அது ஏழைகளுக்கான ஒரு நல்லாட்சியை வழங்கும், உண்மையான சுதந்திரம் பெற்ற இந்தியா உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். 80 கோடி மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்காரு சார். மாதந்தோறும் இலவச உணவு
சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.